கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட்டு, நார் சத்து, கால்சியம், பாஸ்பரஸு, இரும்பு சத்து, வைட்டமின் சி சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் இன்னு சொல்லி நிறைய விதமான சத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக கருவேப்பிலை ரத்த சோகை பிரச்சனையை வந்து குறைக்குதுங்க. கருவேப்பிலையில் அதிக அளவில் இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது முக்கியமாக உடலில் இரும்பு சத்து இருக்கிறதுக்கு வந்து உதவுது. ஸோ இரும்பு ரத்தத்தில் இரும்பு சத்தை வந்து கொண்டு சேர்க்கறது உதவியாக இருந்துகிட்டு இருக்குது. இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் இந்த ரெண்டுமே அதிகமாக இருக்கிறப்போ ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை அடியோடு வந்து குறைச்சிடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை வியாதியோட வந்து சண்டை போடும்னு கூட வந்து சொல்லலாம். கருவேப்பிலையை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி குறைஞ்சிடும்னு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் சர்க்கரை வியாதியை வந்து கட்டுக்குள்ள நீங்க வச்சுக்க முடியும். சின்ன வயசுல இருந்து கருவேப்பிலையை சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சர்க்கரை வியாதி வராம நீங்க அடியோடையா வந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க கருவேப்பிலையா சாப்பிடாம இருந்திருந்தீங்கன்னா சர்க்கரை வியாதி ஆல்ரெடி வந்து இருந்துச்சு அப்படின்னா இனிமே வந்து மேற்கொண்டு அதிகமாகாம சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நார் சத்து நிறைஞ்சதாக கருவேப்பிலை இருந்துட்டு இருக்கு. கருவேப்பிலையில இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த நார் சத்து உதவுது. நார் சத்து சர்க்கரையோட அளவை சீராக வச்சுக்கிறது உதவுது. ஸோ நார் சத்து அதிகம் கிடைக்கிறப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை எப்போதுமே சீராக இருக்கும்படி பார்த்துக்குதுங்க. ஸோ நார் சத்து இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செரிமானத்தை சீராக்குது. முக்கியமாக கருவேப்பிலையை நம்ம உணவுல சேர்த்துக்கொள்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா அது செரிமானத்திற்குதான்னு சொல்லலாம். கருவேப்பிலை நறுமணத்துக்கு கூட சேர்ப்பாங்க, ஆனா அதே நேரத்துல செரிமானத்துக்கும் கருவேப்பிலை யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் உடல்ல செரிமான பிரச்சனை ஏற்படாம ஈஸியா வந்து சரி பண்ணிடுது. ஸோ பெரும்பாலும் வந்து பக்க விளைவு வந்து கருவேப்பிலை ஏற்படுத்தாது, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கொண்டாதான் பக்க விளைவை ஏற்படுத்தும். ஸோ கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு சத்தம் வந்து உறிஞ்சிடுது. ஸோ கொழுப்பு சத்தம் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலையை வந்து சாப்பிடலாம். கொழுப்பு சத்தம் வந்து உறிஞ்சிடுது. ஸோ அதனால கொழுப்பை வந்து குறைச்சி செரிமானத்தை சீராக்கிடுது. கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லலாம். பலவிதமான கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கருவேப்பிலையில் நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. கொலஸ்ட்ராலில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சிட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிச்சிடும். ஸோ அதனால நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹெச்டிஎல் நம்ம உடல்ல அதிகரிக்கிறதுக்கு கருவேப்பிலை யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்குது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இதயத்துக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நரைமுடிய கருவேப்பிலை போக்கிடம். நம்மள நிறைய பேருக்கு சின்ன வயசுல நரைமுடி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நரைமுடி இருக்கிறவங்க கருவேப்பிலையை வந்து சாப்பிட்றதன் மூலமா நரைமுடியை ஈஸியா வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ நம்ம தினமும் வந்து ஒரு கைப்பிடி அளவிற்கோ இல்லைன்னா ஒரு 5 அல்லது 10 கருவேப்பிலை இலைகள் வந்து சாப்பிட்டு வந்தோம்னா நரைமுடி பிரச்சனை ஈஸியா நம்ம விடுபட முடியும். ஸோ தேவையான அளவிற்கு கருவேப்பிலை சாப்பிட்டாலும் நரைமுடியை முழுசா வந்து குறைச்சிட முடியுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலையில இருக்கக்கூடிய சத்து உங்க உடல்ல தேவையான அளவிற்கு எல்லா விதமான சத்துக்களையும் முழுசா வந்து கொடுத்துடுது. ஸோ கருவேப்பிலைய பச்சையாகவும் சாப்பிட்டாலும் சரி, அல்லது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு முழு நன்மையும் சேர்த்து வரும். ஸோ தினமும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் முழுசா வந்து கிடைச்சிருங்க.